வணக்கம். டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இது ரீசெண்டாக வந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து. ஸோ அதனால் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் திராவிட மகாஜன சபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட மகாஜன சபையின் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். எப்போன்னா 1891. ஓகேவா? இந்த ஸ்கூல் புக்கில் அப்படியே இந்த லைன் மாறாமல் கொடுத்துருக்காங்க. எங்கள் மத இதோட முதல் கூட்டம் நடக்குன்னா நீலகிரியில் நடக்கும். ஓகேவா? திராவிட மகாஜன சபையை நிறுவியர் வந்து அயோத்திதாச பண்டிதர். ஓகே தானே? செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் பாப்புலர் நவுன் அஸ் வள்ளலார். வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர். ராமலிங்க அடிகள். ஓகே தானே? உங்களுக்கே தெரியாது. இவங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து 1865 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்லேயே பார்த்துக்கலாம். பட்டினப்பாளையம் வந்து கீழ்கண்ட இணை எது தவறான கேட்டிருக்காங்க. பட்டினப்பாளையம் வந்து கடியலூர் உருத்திரன் கண்ணரா. ரைட்டு. கயிற்றுப்பட்டு வந்து 8 சேர மன்னர்களை பற்றி கூறுகிறது. ரைட்டு. மதுரை காஞ்சி வந்து முதுகுடி பெருவழுதியை பற்றி கூறிப்படுகிறது. ரைட்டு தான். இதோ அப்போ 4வது மட்டும்தான் தப்பாக இருக்க முடியும். திருவஞ்சை கலையம் வந்து கரியால சொன்ன பற்றி கூறுகிறது தான் தப்பு. அப்போ ஓகேவா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மூணுமே ரைட்டாக தெரியும். நைட்டு ரைட்டு தான். ஓகே தானே? அப்போ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்ப்போம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி தமிழ் நெக்ஸ்ட் பார்ப்போம். பயாலஜி டைவர்சிட்டி 2002. க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் வந்து 2010. நேஷனல் இந்த என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972. இது சிம்பிள் தான், எல்லாமே இது ரிப்பீட்டட் தான். ஸோ அதனால் நல்லா தெரிய படிச்சுக்கோங்க. தமிழில் பாருங்கள். உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வந்து 2002. தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் 2010. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து 1986. விலங்கின பாதுகாப்பு சட்டம் 1972. இதை பொறுத்தினீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். ஓகே, அடுத்த வருஷம் பார்ப்போம். 105வது கொஸ்டின் பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் முக்கிய அறிகுறி வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி வந்து ரத்த சோகை, அனிமியா. ஓகே தானே? அனிமியா. அனிமியான்றது இங்கிலீஷில் வந்து ரத்த சோகை. ஊட்டச்சத்து குறைபாடுனால் ஏற்படுது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 106. தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டேஸ் விருது வழங்கப்படுகிறது. டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன். ரங்கநாதன் சொல்லுவாங்க. ரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரங்கநாதன். ஓகே தான். ஏதாவது கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட நேம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. 2005வது திட்டம் வந்து பிசி மகன் ஆஃபீஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 3வது திட்டம் வந்து யார்? ஹரித் தோமர் அவர்கள். அப்புறம் 9வது மெயின் இது வந்து அதுக்கு நேராக வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. 3rd 5-year பிளான் வந்து கட்கில் யோஜனான்னு சொல்லுவாங்க. கட்கில் திட்டம். இதை பொறுத்துனீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டின். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என? இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். டிஎன்பிசியில் பிடிச்ச கொஸ்டின் சொல்லலாம். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அந்த ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பன் அவர்கள். ஓகேவா? ஆப்ஷன் சி. இது ரிப்பன் ஹோல்டிங் வந்து சென்னை சென்ட்ரலில் இருக்குது. ஓகேவா? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 109. இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி வந்து 1986. ஆப்ஷன் பி. அடுத்து பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். இன் இந்தியா லார்ஜ் எக்ஸ்டென்டிங் ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஆல்பைன் ஃபாரஸ்ட்ன்றது இந்தியாவில் எந்த பகுதியில் ஆல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்குங்க? ஆல்பைன் காடுகள்னால ஹிமாலயஸுக்கு தான் போனோம். அப்போ அவங்களுக்கு ஹிமாலயஸ் பாருங்கள். கிழக்கு இமயமலை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எங்கேயுமே இங்கே இமயமலை இல்லை, ஆல்பைன் ஃபாரஸ்ட் இமயமலை மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள். இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் யார்? அக்பர். ஆப்ஷன் பி. இது நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. எல்லா மதத்தையும் ஆதரிச்சிருப்பாங்க. யாரோட பீடியன்னா அக்பரோட பீடியில். 112வது வருஷம். இந்தியாவிலே அமைந்துள்ள சீக்கியர்கள் புகழ்பெற்ற யாத்திரை தலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்கியர்களோட புகழ்பெற்ற யாத்திரை தலம் வந்து அமிர்தசரஸ். ஓகேவா? அடுத்த வருஷம் பார்க்கலாம். 113. சோழ அரசின் மூத்த மகன் டேஸ் என்று அழைக்க மாட்டார். சோழ அரசின் மூத்த மகன் யுவராஜன். ஆப்ஷன் ஏ. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, 11th ஸ்கூல் புக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் பார்ப்போம். டெல்லி சுல்தான் கடைசி அரச மரபு வந்து லோடி பிரபு, லோடி மரபு. ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து தௌலத்கான் லோடி வந்திருப்பாங்க, அதுதான் லோடி பிரபுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி சரி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லோடி தான், லோடி டைனசிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 115வது கொஸ்டின். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொமோஸ் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. எந்த அரசியல் அமைப்பிற்கு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 51 அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 51. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.
which year the Union Government constituted a commission under the chairmanship of RS Justice Sarkari, RS Justice Sarkari yang ketukan Sarkariya kulu ondri arasangam enda ande neethi arasa Sarkariya thalamil aanayam amaipathu central state aarayukana oru kulu amichirupanga 1983 varshathila adoda aarambichirupanga anda commission vandu adutha question paarenga what is the time limit for information between from RTA act 2005 2005 தகவல் உரிமை சட்டத்தின் தகவலை பெறுவதற்கான காலம் 30 உங்களுக்கு என்ன டவுட் வரக்கூடாது 34 உங்களுக்கு வந்து தகவலை கொடுத்தே ஆகணும் அடுத்த क्वेश्चन பாருங்க அடுத்த क्वेश्चन பாருங்க 12 who appoint the chief minister of the state governor உங்களுக்கு தெரிய பதவி பிரமாணம் பண்ணியிருக்கிறது வந்து ஆளுநர் தான் முதலமைச்சருக்கு அடுத்த क्वेश्चन கணக்கு வந்து நம்ம லாஸ்ட் தனி வீடியோவ போடுவோம் மேக்ஸ் வந்து நம்ம தனி வீடியோவ போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க 132வது क्वेश्चन ஹவ் many components of GST அப்படிங்க GST இன் உள்ளடக்கியங்கள் எத்தனை அப்படிங்க சென்ட்ரல் GST ஸ்டேட் GST இன்டகிரேட்டட் GST னு சொல்லுவோம் ஓகேவா மூணு இருக்கு இன்டகிரேட்டட் GST சென்ட்ரல் ஸ்டேட் இன்டகிரேட்டட் அப்ப மூணு தான் மூணு காம்போனன்ட்ஸ் தான் அடுத்த क्वेश्चन பாருங்க GST எப்ப எந்த நாடு முதல்ல கொண்டு வந்தா பிரான்ஸ் வந்து 1954ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதோட கான்செப்ட் வந்து யாருன்னா கனடா ஓகேவா அடுத்த क्वेश्चन பாப்போம் 134 क्वेश्चन which among the following is the maximum pursued occupation in india பின்னரும் எது இந்தியாவில் அதிகமான செய்யும் தொழில் வந்து எதுனா வேளாண்மை தொழில் தான் ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க இப்போதான் சொல்லி முடிச்சோம் பாருங்க இந்த டாஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் कंट्री டு இம்ப்ளிமென்ட் தி GST 1954 ல எந்த कंट्री முதல்ல GST-யை இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுங்க பிரான்ஸ் தான் ஓகேவா அது கான்செப்ட் யாருன்னா கான்செப்ட் யாரோடதுன்னா கனடா ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க 2015-16 நிதி ஆயோக்கின் அறிவிக்கையின்படி நேஷனல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம் ஓகேவா துவக்க நிலை நிகர மாணவர் சேர்க்கையின் வீதத்தின் அடிப்படையில் முதலீடு வாங்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு 2015-16 தமிழ்நாடு ஓகேவா தமிழ்நாடு பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நல்லா அதில் நல்லா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அப்புறம் கட்டிய முதல் பெண்மணி இதுவும் இப்போ ரீசெண்டாக அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் ருக்மணி லட்சுமி பெரிய அவர்கள் முதல் பெண்மணி அவர்கள்லாம் உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டியவர்கள் அடுத்த क्वेश्चन பாருங்க சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி யூ சிதம்பரம் பிள்ளை ஸ்டார்டட் இன் தி இயர் வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராயக்கப்பலை கழகத்தை எப்போ தொடங்கினா 1906 காலியோ மற்றும் லாவாஸ் இங்கேருந்து கொழும்புக்கு ரெண்டு கப்பலை இருந்து இயக்கியிருப்பாங்க அடுத்து பாருங்க 138 தீங்கு செய்வரை தண்டிப்பதற்குரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி அவருக்கு தீங்கு செய்வதற்கு நன்மையை செய்தல் அடுத்து பாருங்க 39 சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத நட்பை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் கனவிலும் துன்பம் தரும் கனவிலும் துன்பம் தரும் எதுக்குன்னா சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத நட்பு வந்து கனவிலும் துன்பம் தரும் அடுத்து பார்ப்போம் வாட் இஸ் தி கால் ஆஃப் கால்ட் அஸ் சோர்பை வள்ளுவர் புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் சோர்ன்ற வடுன்று வடுன்னு அர்த்தம் புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் எதுனா மீட் பூலால் பூலான்றது என்னென்னா மீட்டு கறி அந்த அசைவ உணவு சாப்பிட்றோம்ல அந்த தான் பூல்னு சொல்லுவோம் பூலால்னு சொல்லுவோம் ஓகேவா அசைவ உணவு அடுத்து பார்ப்போம் 146 கொஸ்டின் அறம் பெறும் வழி என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அறம் பெறும் வழி வந்து இனிய சொற்களை கூறுதல் என்பது அறம் பெறும் வழி என்று கூறுகிறார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 142 கொஸ்டின் உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்கள் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார் இங்கே இருந்த திருக்குறள்லேருந்து இப்போதைக்கு 5 கொஸ்டின் பார்த்துட்டோம் பாருங்கள் உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களில் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மஞ்ச மனத்தான் அதாவது பொறாமை கொண்டான மனசு வந்து பஞ்சபூதங்களில் யாரை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு வள்ளுவரே குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு வந்து நுரையீரல் லங்ஸு டிபி காசநோயின்றது வேறு ஒன்றுமே இல்லை டிபி இருமலில் வந்துகிட்டே இருக்கும் இது ஓகேவா இருமல் வந்துகிட்டே இருக்கும் நுரையில தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் 144 கொஸ்டின் கீழ்கண்ட அமிலத்தை குறித்த சரியான கூட்டுகள் எவை அப்படிங்கிறதுனா அமிலங்கள் ஹச் ப்ளஸ் அயனியை தருகின்றன தப்பு ஹச் ப்ளஸ் அயனி கிடையாது ஓஹெச் மைனஸ் அயனிஸை தரும் ஓகேவா அமிலங்கள் நீர்க்கரசியில் ஹச் ப்ளஸ் அயனியை இதுதான் முக்கியம் இங்கே இருங்க அமிலங்கள் நீர்க்கரசியின் போது ஹச் ப்ளஸ் அயனியை தருகிறது இது வெறுமனையாக கிடையாது ஓகேவா அமிலங்கள் நீர் கேசிங் ஹச் ப்ளஸ் அயனியை தருகிறது அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை ரைட்டு அப்போ ரெண்டு மட்டும் மூணு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்ப்போம் டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடு பரப்பையும் அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையை சக்கரங்கள் கொண்டுள்ளன
எதை குறைக்கிறதுக்காகனா அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக. சக்கரை சக்கரை வந்து அதோட காண்டாக்ட் சர்ஃபேஸ் வாங்க, காண்டாக்ட் சர்ஃபேஸுக்கும் பாடியோட வெயிட்டுக்கும் அதோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்காண்டி தான் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை போட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் பாருங்கள், நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் என்ற எஸ்ஐ யூனிட்டு எதோட அழகுன்னு கேட்டிருக்காங்க. மொமெண்டம் ஆஃப் கப்பல், இது உங்களுக்கு எதுன்னு தெரிலன்னா ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சலாம். இந்த மூணுக்கு விசைக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், வெலாசிட்டிக்கு வந்து என்ன மீட்டர் பெர் செகண்டா? ஓகேவா? திசையதுக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட், முடுக்கத்துக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இது எல்லாமே எதுவுமே வரல. அப்போ மொமெண்டம் ஆஃப் கப்பல், இரட்டையின் திருப்புத்திறன். ஓகேவா? எதான் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்ப்போம் 147 க்வெஸ்சன். சாகித்ய அகாடமியாக 2020 நாவல் செல்லாத பணம் என்ற ஹூ வாஸ் வான் பை, செல்லாத பணம் என்ற நாவலுக்கு 2020 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா இமயம் அவர்கள். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்த்தா 148, 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது? ஜி வி ரா, ஜி வி கே ரா குழு 1985. எதுக்காண்டினா உள்ளாட்சி அரசாங்கம் ஆய்வு தொடர்பாக அமைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், விச் டேக்ஸ் ரீப்ளேஸ் மல்டிபிள் இன்டெரக்ட் டேக்ஸ் டூரிங் 2017? இந்தியாவின் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டப்பட்ட 2017 வரப்பட்ட புதிய வரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஜிஎஸ்டியை பற்றி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வள்ளுவரை பற்றி 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 150 இந்த கண்ட்ரி ஹேஸ் த ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எதுனா நார்வே. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம், சரி 151 கொஸ்டின். சங்கம் வேஜ் வாஸ் அசோசியேட் வித் டேஸ் மெட்டர், சங்கம் வந்து இரும்பு கற்காலம். சங்க காலத்துக்கு முந்தைய காலம் தான் செம்பு கற்காலம், சங்க காலன்றது இரும்பு கற்காலம், இரும்பு உலகத்தோடு தொடர்புடையது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், வள்ளலாரை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வள்ளலாரின் சுமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? 1865. அப்படியே வடிமாறாமல் புக் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, 1865 ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், 153, ஹூ ஸ்டார்டர் தி தமிழ் நேஷனாலிட்டி பீரியட் ஆஃப் சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் நின் 1891 வந்து நம்ம ரெண்டு ஈவெண்ட் பார்த்தோம். எதுனா திராவிட மகாஜன சபை வந்து 1891 தான் ஆயிரத்தி தச பண்டிதெல்லாம் நிறுவப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1891 சுதேசமித்திரன் அப்போ சுப்பிரமணியன் அவர்கள், ஜி சுப்பிரமணிய ஐயர் அவங்க வந்து நிறுவியிருப்பாங்க சுதேசமித்திரன் பத்திரிகை. ஓகேவா? சுப்பிரமணியன், ஜி சுப்பிரமணியன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், அடுத்த 154 கொஸ்டின், தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் மரபு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிப்பு தேச இடத்துக்கான கீழடி. ஆப்ஷன் ஏ, தமிழ் பிராமி எழுத்துன்றது உங்களுக்கு கீழடி தான் வரணும். அடுத்து பார்ப்போம், 155, இந்த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார் எம்எஸ் சாமிநாதன் அவர்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் வந்து கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி, 3 மெயின் சிட்டியை கொடுத்துருக்காங்க முக்கிய மெயின் ஒருங்கிணைப்பு மாவட்டங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர். பாருங்கள், பின்வருவற்றின் லுக்கேட்டர்மா என்ற அல்லது வெண்ணோய் பற்றிய உண்மை கருத்தியவை. இது ஒரு தொற்றாத நோயே. ஆமாம், கரெக்டு. இது தோல் நிரம்பி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய், இதுவும் கரெக்டு. இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது. அப்போ மூணுமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், பின்வருவன்று எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கனமான நீர் கரெக்டு, நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவது கரெக்ட், காடுகள் பரப்பை குறைத்தல் தப்பு, இதை பற்றி தான் இதுதான் தப்பு, மரபுவரி நீர் வளங்களை பாதுகாப்பு புதுப்பித்தல் இது கரெக்ட். இப்போ எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், 159, தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், விச் ஸ்டேட் லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் காப்பர், காப்பர் ஓருங்க அதிகமாக காணப்படுதுன்னா ராஜஸ்தான். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ரிப்பீட்டர் பிடிஎன்பிசி பிடிச்சமான கொஸ்டின்ஸ் இல்லை. இதுவும் ஒன்று, மான்சூன் என்ற சொல் டேஷ் மொழி சொல்லியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரபிக் மொழி, மான்சூன் என்பது அரபிக் மொழி. ஓகேவா? உருதுன்றது மன்னிப்பு எம்மொழி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க, உருது மொழி சொல்லு, தமிழ் மொழி கிடையாது. ஸோ அதனால் இது ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸு, காத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், பாண்டிய அரசு செல்ல செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க்க போலோ. ஆப்ஷன் பி, பாண்டியர் காலத்தில் மார்க்க போலோ வந்திருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் மாற்றமே வராமல் ஆப்ஷன் சி பி நடிச்சிருந்தோம், மாற்ற போல தான் வந்திருப்பாங்க பாண்டிய நாட்டு கோயிலில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பழமையான திராவிட மொழி வந்து தமிழ், 2004 கிளாசிக்கல் அங்கே செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், சிந்து சமதி நாரை மக்களின் முதன்மையான தொழில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா விவசாயம், அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட முதன்மையான தொழில். அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ கண்டிஷன் ஆஃப் பிகமிங் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இருக்கின்ற எந்த இந்திய குடியமைப்பு பெரும் வழி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொத்துரிமை பெறுவதன் மூலம் தான், ஈஸியாக பார்த்தானே படிச்சுன்னா இது ஒன்று மட்டும்தான் வராது, வம்சாவளியின் மூலம், பிறப்பின் மூலம், இயல்பு குடியிருப்பின் மூலம், இது மூலமான இப்போலாம் ஏ. ஆப்ஷன் ஏ மூலியமாக இருந்து சொத்துரிமை இருக்கனா உங்களுக்கு வந்து குடியுரிமை தர முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து பாருவோம். 166 கொஸ்டின், விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் நவுன் அஸ் எ மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, எந்த சட்ட திருத்தினம் இந்த இந்திய குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. 42 சட்ட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போன்னா 1976. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். லோக் ஆயுதா மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி, லோக் ஆயுதான்றது லோக்பால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, லோக் இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் யார் தவறுகள் பண்ணாலும் அவளுக்கு கீழே வந்து லோக்பால் லோக் ஆயுதா கீழே வந்துடுவாங்க. ஓகேவா, அதுதான் குற்ற நடவடிக்கை ஈடுபடுக்காது தடுப்பதற்காண்டி லோக் ஆயுதா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. லோக் ஆயுதா பாருங்கள் யார் அப்போ உறுப்பினர்கள் நியமனம் செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்னர் அதாவது மாநில ஆளுநர் தான் நியமிப்பார். இது முத முதல் லோக் ஆயுதா வந்து இதில் லோக்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து சாந்தி பூசன் வந்து 1968 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்கன்னா மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் சட்டமாக வந்தது வந்து லேட்டாக தான், பின்னர் 2014 தான் சட்டமாக வந்தது. ஓகேவா, லோக் ஆயுதா வந்து முதல் கொண்டு வந்த ஸ்டேட் எதுன்னா மகாராஷ்டிரா, எப்போன்னா 1971. அடுத்த வருஷம் பார்ப்போம். விச் இயர் இ கோட் ப்ராஜெக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ், இ கோட்ஸ் ப்ராஜெக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தி இயர் 2005. ஓகேவா, 2004 கொடுத்துருப்பாங்க புக்கில், ஆனால் நம்ம 2004 இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த இயர் வந்து 2005. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து நம்ம தனி வீடியோவை பார்த்துக்கலாம் மேக்ஸ் வந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 181 நியூ டெக்னாலஜி வாஸ் ட்ரைட் இன் 1961. பைலட் ப்ராஜெக்ட் வாஸ் 7 டிஸ்ட்ரிக்ட், 7 மாவட்டங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, என்னென்னா ஹை ஹெல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் என்னென்னு பார்ப்போம். தமிழில் பார்ப்போம் பாருங்கள். 1960-61 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அறியப்படுகிறது, அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் உற்பத்தி செய்வதற்கான திட்டம். ஓகேவா, அடுத்த வருஷம் பார்ப்போம். 182 நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தி யூனியன் லிஸ்ட் எம்ரேட்டிங் இந்த 7th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், இந்திய அரசமைப்பு அதிகாரங்க பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிட மத்திய பட்டியலில் எத்தனை, மத்திய சென்டருக்கு வந்து சென்டர் அல்லது யூனியனுக்கு வந்து என்னென்னா 101 இருக்கும், பட் ஆனால் புக்கில் வந்து 100 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 61, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 52. இதான் அப்படி தான் இருக்கும். அப்போ நமக்கு சென்டர் தான் கேட்டிருக்கா, அப்போ 100 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி. அதை வச்சு பார்ப்போம். கீழ்கண்டோடு மாறுபட்ட வரி எது, இது மூணுமே டைரக்ட் டேக்ஸ், வெல்த் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு அண்டு கார்பரேட் டேக்ஸ் எல்லாமே டைரக்ட் டேக்ஸு. நம்ம முத்திரை தாள் வரின்றது ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 84 கொஸ்டின், 1940 காமராஜர் வென் டு வர்தா டு மீட், 1940 இந்த கொஸ்டின் இந்த இயர் வந்து கேட்பாங்க. நான் வச்சுக்கோங்க காமராஜர் வந்து யார் 1940 வந்து காமராஜர் வர்தா சென்று சந்தித்தது காந்திஜி அவர்கள். ஓகேவா, 185 கொஸ்டின் பார்ப்போம். சென்னை முதல் காங்கிரஸ் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ராஜாஜி அவர்கள், 1937. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட இதுன்னு இப்போ டிஎன்பிசி பிடிச்ச கொஸ்டின், 1999. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை பூர்ண சுவராஜ்யம் என்ற குறிக்கோள் அறிவித்தது, 1929 லாகூர் செஷன். ஓகேவா, அப்போ தான் பூர்ண சுவராஜ்யம் என்ற அமைப்பு கூறப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 188 கொஸ்டின், நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவரை எவ்வாறு அழைக்கிறது, அங்கே அங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினில் வந்து 6 கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறள் வந்து கேட்டாங்க வள்ளுவரை பற்றி. நீதி நெறியை காப்பாற்றும் ஆட்சியாளர் வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார், யாருக்கு, மக்கள் இறை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆப்ஷன் சி மக்கள் இறை. அடுத்த கொஸ்டின், ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் வகை, ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் கூறுகிறார், எதுன்னா சினம் கோவம் தான் ஒரு தடவை நகை ஓமை பகையாக இருப்பது என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 191 வருஷம் பிறனில் விளைவான் இடத்து எவை, இந்த 4 நீங்காது இருக்கும், இன்பம் துன்பம் மகிழ்ச்சி பொருள், இந்த 4 தான் நீங்காது இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 191 வருஷம் பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கருதுகிறார், ஊர் நடுவில் நச்சு மரம் படுத்தது போன்று, யாருக்குமே உதவாத செல்வம் வந்து ஊர் நடுவில் நச்சு மரம் படுத்தது போன்று அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிளைகோலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம், இது ரிப்பீட்டர் கொஸ்டின், கிளைகோலிசிஸ் நடைபெற இடம் வந்து சைட்டோபிளாசம். 193 கொஸ்டின் பார்ப்போம். பாலூட்டிகளின் தனித்தன்மை வந்து தாய்சை இணைப்பு திசு, இதுதான் மன்மால்ஸோட தாய்சை இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒரு தனித்தன்மை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 3:1 கான்சன்ட்ரேட்டட் அசிடிஸ் கிளீனிங் அண்ட் ரீஃபைனிங் ஆஃப் கோல்டு,
3:1 என்ற விகிதத்தில் உள்ள அலர் அமிலங்கள் டேஷ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. 3% HCl-உம் அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும், 1% நைட்ரிக் ஆசிடும் HNO3. இது இருந்தால் இது இருந்தால் தான் கிளீனிங் அண்ட் ரிஃபைனிங் பண்ண முடியும் கோல்டு. அடுத்த வருஷம் பார்ப்போம். 155 கரித்தாரிலிருந்து கிடைக்கும் எந்த பொருள் அந்துப்பூச்சி மற்றும் பிறப்பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது? நாப்தலின். கரித்தாரிலிருந்து தான் பெறப்படுறது நாப்தலின். அடுத்த வருஷம் 196 ஹெச் ஒன் ஆதி பாவம் இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். எஸ்ஐ எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். அடுத்த வருஷம் பார்ப்போம். 197 ஹெச் ஒன் ஆதி பாவம் ரிவர்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. கோதாவரி கோதாவரி தான், மற்ற எல்லாமே வைகை தாமிரபரணி கோதாவரி எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் பாருங்கள். 198 கீழ்கண்ட இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க? ககன்யான் திட்டம். இதுதான் மனிதர்களை விண்வெளிக்கு செல்லக்கூடிய திட்டமாகும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 99 இது ரிப்பீட்டர் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஸ் கம் இன்டு ஃபோர்ஸ் வந்து 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. 200 கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3rd பாலத்தவர் விருது பெற்றவர் வந்து பானு. தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3rd பாலத்தவர் விருது. ஓகேவா, இது வந்து கிரேஸ் பானு அவங்க பெற்றிருக்காங்க. ஓகேவா, இது வந்து இதோட ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து முடிஞ்சு. ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு ரொம்ப டைம் ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு இருக்காங்க. ஒரு 5-10 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுலேருந்து இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பற்றி 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. திருக்குறள் திருவள்ளுவர் பற்றி 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா தரவா பண்ணிங்க. யூனிட் 8 யூனிட் 9 கண்டிப்பாக மெயின். ஸோ குரூப் 1 நல்லா தெளிவாக படிங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.